என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்வாங்க. மனசில் நினைக்கிறது மட்டும் இல்லைங்க, ஒருத்தவங்களோட பாடி லாங்குவேஜ், பேசுகிற விதம், முகபாவனை, மற்றவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கிறத பற்றி அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு ஈஸியாக சொல்லிட முடியும். அதே போல் சாமுத்திரிகா சாஸ்திரத்தின்படி ஒருத்தவங்களோட கால் விரல்களை வச்சு அவங்களோட எதிர்காலத்தையும் அவங்களோட ரகசியங்களையும் ஏன் ஆளுமை திறனையும் கூட தெரிஞ்சுக்க முடியுமா? ஒரு மனுஷனோட பர்சனல் லைஃப்லேருந்து பிஸ்னஸ் வர கால் விரல் கால்களின் அமைப்பை வச்சு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியுமா? உங்க கால் என்ன வடிவத்துல இருக்கு, அதுக்கு என்ன பலன்? கால் விரல்கள் என்னென்ன வடிவத்தில் இருக்கு, அதுக்கு என்ன பலன்னு உங்களுடைய எதிர்காலம் பற்றியும், உங்கள் கால்கள் உங்களுக்கு சொல்ல விரும்பும் மற்ற ரகசியங்கள் என்ன, உங்கள் காதல் வாழ்க்கையை பற்றி உங்கள் கால்கள் என்ன சொல்கின்றனன்னு, உங்களை பற்றி உங்களுக்கே தெரியாத ரகசியங்களை கூறும் பாத சாஸ்திரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வீடியோவை முழுசாக பார்த்துட்டு உங்கள் கால் விரல் என்ன ஷேப்பில் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, அப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். முதலில் நான்கு வகையான கால் வடிவங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். எகிப்திய வடிவம், ரோமானிய வடிவம், கிரேக்க வடிவம், சதுர வடிவம். இதில் உங்களோட கால் என்ன ஷேப்னு பார்ப்போமா? முதலில் எகிப்திய வடிவம், அதாவது ஈஜிப்ட் ஷேப்னு சொல்லுவாங்க. உங்கள் காலோட கட்ட விரல் மட்டும் பெருசாக இருக்கும், மற்ற விரல்கள் 45 டிகிரி கோணத்தில் குறுகலான மற்றும் இறுக்கமான வடிவ பாதங்களை கொண்டிருக்கும். இதுதான் எகிப்திய வடிவ கால்கள்னு சொல்கிறாங்க. இந்த கால் வடிவத்தை உடையவர்கள் ரொம்பவே விசுவாசமிக்கவர்களாக இருப்பாங்களாம். மற்றவங்க நம்மளை ரொம்ப கவனித்து பார்த்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்களாம். மற்றவங்களுக்கு எப்போவுமே நம்ம செல்லமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்களாம். அழகு படுத்திக்கிறதுல இவங்களை மிஞ்சிக்க ஆளே இல்லையா? அழகு என்பது இந்த பாதக்காரர்களுக்கு ரொம்பவே பிடிக்குமா? நீங்கள் எப்போவுமே சேஃப் ஜோனில் இருக்க உணர்வீங்க, அதாவது எப்போவுமே பாதுகாக்கப்பட்டவராகவே இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. உங்களோட பர்சனல் லைஃப்பில் யாருமே மூக்க நுழைக்கிறத நீங்கள் விரும்ப மாட்டீங்க. வெளி உலகத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கை குறித்த முழு விவரங்களும் ரகசியமாகவே நீங்கள் வச்சுருப்பீங்க. பகல் கனவு காண்பது அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்களோட சொந்த உலகத்தை நீங்கள் உருவாக்குவீங்க, அதாவது ஒரு டே ட்ரீமராக இருப்பீங்க. உங்களோட உலகத்துக்குள்ளே யாருமே வர முடியாத அளவுக்கு உங்களோட லைஃப்பை ரொம்பவே செக்யூராகவும் ப்ரைவேசியாகவும் நீங்கள் வச்சுக்குவீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே நடத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவீங்க. அதே போல் நீங்கள் எந்த அளவுக்கு ஹாப்பியாக மகிழ்ச்சியாக இருக்கீங்களோ அதே அளவுக்கு உங்களை சுற்றி இருக்கவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. நீங்கள் ரொம்பவே நட்பானவர்களாக இருப்பீங்க, அதே சமயத்தில் மர்மமானவர்களாகவும் ரகசியமானவர்களாகவும் இருப்பீங்க. இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது ரோமானிய கால் வடிவம். உங்கள் காலோட முதல் 3 விரல்கள் ஒரே உயரத்தில் இருக்கும். 4 மற்றும் 5 விரல்கள் ரொம்பவே சின்னதாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா உங்கள் காலோட வடிவம் ரோமானிய வடிவம்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ரொம்ப தைரியமானவளாக இருப்பீங்க, எல்லாராலையும் விரும்பப்படுவீங்க. விலங்குகள் மற்றும் புதிய நபர்களை சந்திக்கிறது உங்களோட ஹாபி, பொழுதுபோக்காக இருக்கும். கொஞ்சம் திமிர் பிடிச்சவங்களாகவும் இருப்பீங்க. ரொம்பவே அழகான உடலமைப்போடும் சீரான வாழ்க்கையை கொண்டவர்களாகவும் இருப்பீங்க. புதிது புதிதாக நிறைய அனுபவங்களை பெற நினைப்பீங்க. புதிய நபர்களை சந்திக்கிறதும் புதிய கலாச்சாரங்களை கண்டறிகிறதும் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், அதாவது நீங்கள் ஒரு எக்ஸ்ப்ளோரராக இருப்பீங்கன்னு கூறப்படுது. உங்களின் அன்புக்குரியவர்களுடன் நேரத்தை செலவிட நினைப்பீங்க, ரொம்பவே விசுவாசமாக இருப்பீங்க. அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக கூடுதல் நேரத்தையும் நீங்கள் செலவிடுவீங்க. நீங்கள் சமநிலை கொண்ட வாழ்க்கையை நடத்துவீங்க. பிடிவாதக்காரர்களாகவும் அழுத்தக்காரவங்களாகவும் இருப்பீங்க. இந்த வகை பாதம் கொண்டவர்கள் கவர்ச்சி மற்றும் விசுவாசமான தைரியமானவர்களாக இருப்பீங்க. தங்கள் சொந்த வசதியையும் மகிழ்ச்சியையும் கூட தங்களுடைய நண்பர்களுக்காக தியாகம் செய்வதர்களாக இருப்பீங்க. அடுத்ததா கிரேக்க கால் வடிவம். கிரேக்க கால் வடிவத்தில் 2 விரல் மட்டும் கட்டை விரலை விட பெரிதாக இருக்கும். கட்டை விரலும் 3 விரலும் ஒரே அளவில் இருக்கும். 4 விரல் கொஞ்சம் பெருசாகவும் 5 விரல் 4 விரலை காட்டிலும் சின்னதாக இருக்கும். நீங்கள் ஒரு படைப்பாளி, புதிய புதிய படைப்புகளையும் ஐடியாக்களையும் கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. யாராச்சும் எதையாச்சும் சாதிக்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா அவங்கள ஊக்கப்படுத்தி அவங்களோட கனவுக்கு கை கொடுப்பீங்க. எப்போவுமே உற்சாகப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க. எப்போவுமே உங்ககிட்ட பாசிட்டிவ் எனர்ஜி நிலைச்சிருக்கும். எதையுமே விளையாட்டாக எடுத்துக்குவீங்க. எப்போவுமே துடிப்பாக இருப்பீங்க. ஆனால் ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு பல முறை யோசிப்பீங்க. அதே போல் அவ்வளவு ஈஸியாக உங்களோட கருத்தில் இருந்து கொஞ்சம் கூட நீங்கள் மாற மாட்டீங்க. கிரேக்க கால்விரல்கள் கொண்டவர்கள் எப்போவுமே விளையாட்டு மற்றும் சுறுசுறுப்பான படைப்பாற்றல் கொண்டவர்களாக இருப்பீங்க. உங்களுக்குள்ள கிரியேட்டிவ் எனர்ஜி நிலைச்சிருக்கும். இந்த நபர்கள் எப்போவுமே உற்சாகமான
சுய தொடக்கக்காரர்கள் அதாவது செல்ஃப் ஸ்டார்டர்ஸாக இருப்பீங்க. அதே நேரத்தில் எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள மன அழுத்தமும் மன கிளர்ச்சியும் கூட இருக்கும். கிரேக்க கால்விரல்கள் கொண்டவர்கள் பொதுவாக விளையாட்டு வீரர்களாகவோ கலைஞர்களாகவோ பொது பேச்சாளர்களாகவோ மற்றும் இன்னோவேட்டிவ்ஸ் அதாவது கண்டுபிடிப்பாளர்களாகவோ இருப்பீங்க. நான்காவதாக நம்ம பார்க்க போகிறது ஐரோப்பிய கால் அல்லது ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எல்லா கால் விரல்களும் ஒரே நீளத்தில் அமைஞ்சிருக்கும். இந்த நபர்களோட பாதங்கள் செவ்வகம் அல்லது சதுர வடிவமாக இருக்கும். இவங்க ரொம்பவே சமநிலையானவர்களாக இருப்பாங்க. ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துருச்சுன்னா பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் ரெண்டு சைடுமே பார்த்துட்டு தான் அந்த பிரச்சனைக்குள்ளே போவாங்க. அவ்வளோ சீக்கிரம் எந்த பிரச்சனையையும் விட்டுட்டு போக மாட்டாங்க. அந்த பிரச்சனைக்கு சீக்கிரமே ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ரொம்பவே நேர்மையானவர்களாகவும் திறமையானவர்களாகவும் இருப்பாங்க. எதையாச்சும் முடிவு செஞ்சுட்டாங்க அப்படின்னா அதில் முழு மூச்சாக அவங்கள அர்ப்பணித்து அதை முடிச்சுட்டு தான் அடுத்த விஷயத்துக்கே போவாங்க. இந்த பாத அமைப்பை கொண்டவங்க எப்பவுமே அவங்கள ஒரு பாதுகாப்பாக வச்சுக்குவாங்க. நல்லது கிட்டது ரெண்டுத்தையுமே பார்த்து வாழ்வாங்க. மற்றவர்கள் என்ன தான் அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணாலும் கொஞ்சம் கூட அசரமாட்டாங்க. விளையாட்டு தன்மையுடையவர்களாக இருப்பாங்க. இவங்க எப்பவுமே கிரியேட்டிவ் எனர்ஜியோடு இருப்பாங்க. நபர்கள் எப்பவுமே படைப்பாற்றல் அதிகம் மிக்கவர்களாக இருப்பாங்க. புதிய புதிய எண்ணங்களுக்கும் யோசனைகளுக்கும் முன்னுரிமை கொடுப்பாங்க. இவங்க எப்பவுமே உற்சாகமானவர்களாகவும் ஊக்கமளிப்பவர்களாகவும் இருப்பாங்க. அதே சமயத்தில் மனக்கிளர்ச்சி மற்றும் ஆற்றல் மிக்கவர்களாகவும் இருப்பாங்க. எதிர்மறையான விஷயம் என்ன அப்படின்னா அதிக மன அழுத்தம் மற்றும் முடிவுகளை எடுக்கிறதுக்கு ரொம்பவே போராடுவாங்க. விஸ்வாசமானவர்களாகவும் அமைதியானவர்களாகவும் நடைமுறை மற்றும் நம்பகமானவர்களாகவும் இருப்பாங்க. இதுவரைக்கும் முழு கால்களின் நான்கு வடிவத்தை பத்தி பார்த்தோம். அடுத்து ஒவ்வொரு விரல்களின் அமைப்பு எப்படிப்பட்டது, உங்களுக்கு எந்த மாதிரியான கால் விரல் இருக்கு, அதுக்கு என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கூடுதல் சிறிய கால் எக்ஸ்ட்ரா ஸ்மால் டோ கொண்டவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த பாதங்களை கொண்ட நபர்களுக்கு சிறிய இளஞ்சிவப்பு கால்கள் இருக்கும். இவங்க ரொம்பவே திறந்த மனதோடு இருப்பாங்க. ஆனால் ஒரு சில விஷயங்களை பேச விரும்பாத ஒரு சில விஷயங்களை ரகசியங்களாக பல வருடங்கள் பாதுகாத்து வருவாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. எப்போவுமே அவங்கள சுற்றி கூட்டமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அதே போல் மற்றவங்க கூட ஆர்கியூ பண்ணுறது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த விஷயத்தை இவங்க ரொம்பவே அவாய்ட் பண்ணுவாங்க. அடுத்ததா பரந்த கால் விரல்கள் வைட் செட் 2 அதாவது பயணிகளின் கால்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த மாதிரியான கால் விரல்களை கொண்ட நபர்களுக்கு கால்களுக்கு இடையில் மிகப்பெரிய இடைவெளி அல்லது மிகவும் நீளமான கால்களை கொண்டவங்களாக இருப்பாங்க. இவங்க பயணம் செய்கிறத ரொம்பவே விரும்புவாங்க. அதே போல் புதிய புதிய சாகசங்கள் அட்வென்ச்சர்ஸ் இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். மகிழ்ச்சியான அதிர்ஷ்டசாலிகளாக இவங்க இருப்பாங்க. அடுத்ததா நீட்டப்பட்ட கால் விரல்கள் ஸ்ட்ரெச்சு டூஸ் பெருவிரலுக்கும் மற்ற கால் விரல்களுக்கும் இடையில் எப்போவுமே ஒரு இடைவெளி இருக்கும்போது இந்த வகை கால் விரல் நீட்டிய கால் விரலாக பார்க்கப்படுது. இந்த வகை கால்களை கொண்டவர்கள் சுதந்திரமானவர்கள் மற்றும் அவர்களின் சுதந்திரத்தை ரொம்பவே விரும்புவாங்க. இந்த மாதிரியான கால் விரல்களை கொண்ட மக்கள் நடைப்பயணம் மற்றும் தோட்டக்கலை போன்ற வெளிப்புற செயல்பாடுகளில் ரொம்பவே ஆர்வமுடையவர்களாக இருப்பாங்க. அடுத்ததா வலது பக்கம் வளைந்த கால் விரல்கள். சாமுத்ரிகா சாஸ்திரத்தின்படி ஒருவரின் கால் விரல்கள் வலப்புறமாக சற்று வளைந்து விரல்கள் மென்மையாகவும் ஒன்றாகவும் இணைஞ்சிருந்துச்சு அப்படின்னா அத்தகைய நபர் ரொம்பவே அதிர்ஷ்டசாலியாக பார்க்கப்படுவாங்க. அத்தகைய நபர் கௌரவம் மற்றும் நல்ல அந்தஸ்துன்னு ரெண்டையுமே எப்பவுமே அவங்க கூட வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. கட்டை விரலை விட பெரிய விரல்கள் சிலருக்கு கால் கட்டை விரலுக்கு அடுத்துள்ள விரல் சற்று பெரியதாக இருக்கும். உங்களுக்கு அது போல விரல் அமைப்பு இருந்தால் நீங்க ரொம்பவே அதிர்ஷ்டசாலி அப்படின்னு கூறப்படுது. அப்படிப்பட்ட விரல் அமைப்பை கொண்ட ஆண்கள் தங்கள் மனைவியிடம் இருந்து நிறைய மகிழ்ச்சியை பெறுவாங்க அப்படின்னும், இது மட்டும் இல்லாம இவங்களோட மனைவிகள் வேலை அல்லது வியாபாரத்தில் ரொம்பவே சிறந்தவங்களா இருப்பாங்க அப்படின்னு கூறப்பட்டிருக்கு. நம்மளில் சில பேருக்கு கால் விரல்கள் குட்டையாகவோ அல்லது நெட்டையாகவோ இல்லாமல் ரொம்பவே நேர்த்தியாக இருக்கும். ஆனால் விரல்களுக்கு இடையில் அதிக இடைவெளி இருக்கும். அப்படிப்பட்ட கால் விரல்களை கொண்டவர்களுக்கு பணப்பிரச்சனை அடிக்கடி இருந்துகிட்டே இருக்குமா, அதே சமயம் அப்படிப்பட்டவங்களோட வாழ்க்கையில் மகிழ்ச்சியை விட துக்கங்கள் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னும் கூறப்பட்டிருக்கு. நமக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பண கஷ்டம், இவ்வளோ கஷ்டம் வருது அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுற நபர்களில் ஒருத்தவங்களுக்கு இப்படி கால் விரல்களுக்கு இடையில் அதிக இடைவெளி இருக்கும். கட்டை விரலை விட சிறிய விரல்கள் இவங்க பெரும்பாலும் அறிஞர்களாக இருப்பாங்களாம். சில பேருக்கு ஆள்காட்டி விரலை விட நடுவிரல் பெருசாக இருக்கும். அப்படிப்பட்டவங்க ரொம்பவே புத்திசாலிகளாக இருப்பாங்க. அவங்களோட கற்றல் திறன் மற்றவர்களை வியக்க வைக்கும் அளவுக்கு இருக்கும். அப்படிப்பட்டவங்க கால் விரல்களை கொண்டவர்கள் தங்கள் அறிவின் மூலம் நல்ல பணம் சம்பாதிப்பாங்க. சாமுத்ரிகா சாஸ்திரத்தின்படி பெருவிரலுக்கு அடுத்துள்ள இரண்டு விரல்களும் சமமாக இருக்கும் அல்லது ஒட்டி கொண்டிருக்கும் நபர்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆண் குழந்தைகள் பிறப்பார்கள் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு.
அடுத்ததா தடிமனான சுண்டு விரல் உள்ளவங்க. நமது பாதத்தில் உள்ள சுண்டு விரலானது மற்ற விரல்களை விட சற்று தடிமனாக இருந்தால் அத்தகைய நபரோட வாழ்க்கையில் தாயோட அதிக நேரம் செலவிட முடியாதான். அன்பின் இயக்கத்தில் தவிப்பவர்களாக இருப்பாங்களாம். இருந்தாலும் தன்னை மகிழ்ச்சியாக வச்சுக்க முயற்சி செஞ்சு தோல்வியடைஞ்சு போகிறவங்களா இருப்பாங்கன்னு கூறப்பட்டிருக்கு. அடுத்ததா அகல பாதம். அகல பாதங்களை கொண்டவர்கள் மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பதோடு ரொம்பவே பிஸியாக இருப்பாங்க அப்படின்னு கூறப்பட்டிருக்கு. இருந்தாலும் வாழ்க்கையில் பல விஷயங்களில் இவங்களால ஓரளவுக்கு மேல் பேரையும் புகழையும் எட்ட முடியாத அளவுக்கு இருப்பாங்களாம். இவங்களுக்கு நடக்கிறது ரொம்ப பிடிக்குமா. இவங்க பெரும்பாலும் நின்னபடியே தான் வேலை செய்கிறவங்களா இருப்பாங்களாம். குறுகிய பாதம். குறுகிய பாதங்களை கொண்டவர்களின் உடலில் சோம்பேறித்தனம் அதிகம் இருக்குமா. இதனால இவங்க தேவையில்லாமல் எதுலேயுமே ஈடுபட மாட்டாங்க. கடின உழைப்பையும் இவங்க விரும்ப மாட்டாங்க. வளைவுகளின் உயரம். பெரிய வளைவுகளை கொண்டவர்கள் மற்றவர்களின் கருத்துக்களை எப்பவுமே கேட்க மாட்டாங்க. இவங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகம் மற்றும் வெளிப்படையாக எதையுமே பேசாம தனக்குள்ளேயே வச்சுக்குவாங்க. இவங்க எப்பவுமே தனிமையை விரும்புவார்கள். குறைந்த வளைவு கொண்டவர்கள் எப்பவுமே மற்றவங்களை சார்ந்து வாழ்வதோடு எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியும் மற்றவங்க கிட்ட அனுமதி கேட்டுக்கிட்டே இந்த கால் குறைந்த வளைவுடையவர்கள் இருப்பாங்க. எதையுமே வெளிப்படையா பேச மாட்டாங்க. தனிமையை விரும்புவாங்க. அடுத்ததா கட்டை விரல் நீளம். கால் கட்டை விரல் மற்ற விரல்களை விட நீளமாக இருந்தால் அவர்கள் அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படிங்கறதுல ரொம்பவே தெளிவா இருப்பாங்க. எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு காணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அடுத்துதான் நடுவிரல். நீளமான நடுவிரலை கொண்டவர்கள் வணிக தீர்வுகள் என்று வரும்போது வலிமையானவர்களா இருப்பாங்க. இவங்க கிட்ட எந்த ஒரு கேள்விக்கும் பதில் இருந்துகிட்டே இருக்கும். மொத்தத்துல தைரியசாலிகளா இருப்பாங்க. ஒருவேளை நடுவிரல் சிறியதாக இருந்தால் இவங்க ரொம்பவே சென்சிட்டிவ் ஆனவங்களா இருப்பாங்க. இவங்களால எந்த ஒரு பிரச்சனைக்கும் சரியா தீர்வு காண முடியாது. நான்காம் விரல். நான்காம் விரல் குடும்பத்தை குறிக்கும். அதாவது நான்காம் விரல் நீளமா இருந்தா அவங்க உறவினர்களோட ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க. அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அதுவே நான்காம் விரல் சிறியதாக இருந்தால் இத்தகையவர்கள் குடும்பத்தை சார்ந்து இருக்க மாட்டாங்க. கடைசி விரல். கடைசி விரல் எல்லாருக்குமே சின்னதாக தான் இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு இந்த விரல் பெரியதாகவும் இருக்கும். பெரும்பாலானோரால் கடைசி விரலை தனியாக அசைக்க முடியாது. ஒருவேளை அப்படி தனியாக அசைக்க முடிஞ்சிட்டு அப்படின்னா நீங்கள் மற்றவங்களை எளிதில் கவரக்கூடியவர்களாக இருப்பீங்க. உங்களுடைய காதல் வாழ்க்கையை பற்றி உங்கள் கால்கள் என்ன சொல்லுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நான்காவது கால் விரல் ஒருவருடைய உறவை பற்றிய அனைத்து விஷயங்களையும் எடுத்து சொல்லிடும். நான்காவது கால் விரலின் திண்டு கூர்மையாக தெரிந்தால் அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் இந்த பகுதியை ரொம்பவே அதிகமாக சிந்திக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். கால் விரலின் மேல் பகுதியில் உள்ள சிவத்தல் என்பது ஒரு நபரின் காதல் வாழ்க்கையின் கோபத்தையும் ஊதா நீல நிற கால் விரல்கள் காயத்தையும் குறிக்குது. இரண்டாவது கால் உணர்ச்சியின் கால். இது ஒருவரின் திருமண வாழ்க்கை பற்றிய பல ரகசியங்களை எடுத்து சொல்லுது. ஒரு மனிதனின் இரண்டாவது கால் பெருவிரலின் நீளம் கட்டை விரலை விட பெரியதாக தோன்றினால் அத்தகைய ஆண்களின் மனைவிகள் மிகவும் கீழ்ப்படிதலுடன் ஒத்துழைப்புடனும் இருப்பார்கள் அப்படின்னும், அவர்களை உண்மையாக நம்புங்கள், அவர்களை கடவுளாக கருதுங்கள் அப்படிங்கிற மாதிரி கூறியிருக்காங்க. இதுக்கு நேர்மாறா ஒரு பெண்ணின் கால்களின் இரண்டாவது விரலின் நீளம் கட்டை விரலை விட பெரியதாக தோன்றினால் அவர்களின் கணவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே கேட்டுட்டு இருப்பாங்கன்னு கூறப்பட்டிருக்கு. அடுத்ததா உங்களுடைய கால்கள் உங்களுக்கு சொல்ல விரும்பும் மற்ற ரகசியங்கள் என்னன்னு பார்க்கலாமா. பாதங்களில் உள்ள நரம்புகள் தெளிவாக தெரியும் நபர்களுக்கு விரைவில் வயதாகிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்டவங்க தங்களோட ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டுமா. மறுபுறம் பாதங்கள் கிழிந்தவர்கள் துரதிருஷ்டத்தின் அடையாளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா துன்பம், சிக்கிய பயணம், உடல்நல குறைவு போன்ற பல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குதான். விரிசலுடைய குதிகால் உள்ள ஒருவருக்கு தீர்க்கமா விரிசல் உடைய குதிகால் உள்ள ஒருவர் தீர்க்கமான தலைவர் மற்றும் அனைத்து வகையான தடைகளையும் சமாளிக்க முடியும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் வீங்கிய கால்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த கடினமாக இருப்பதை குறிக்குது. நகங்களும் ஒருவரோட ஆளுமையை பற்றி நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லும். நகங்கள் செங்குத்தாக விரைப்பாக இருந்துச்சுன்னா அது வளர்ச்சியை மாற்ற ஏற்றத்தாழ்வை குறிக்கும். கிடைமட்டமாக முகடு இருந்தால் அது மிகுந்த உணர்ச்சி மற்றும் மன அழுத்தத்தின் நேரத்தை குறிக்குது. இந்த வீடியோவில் சாமுத்ரிகா சாஸ்திரத்தின்படி ஒரு மனுஷனோட கால் அமைப்பு வச்சே அவங்களுக்கான பலன் என்ன அப்படிங்கிறத பற்றியும், கால் விரல்கள் என்னென்ன வடிவத்தில் இருக்குது அதுக்கு என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுடைய கால் மற்றும் கால் விரல் எந்த வடிவத்தில் இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு நீங்கள் நினச்சா உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து இதே போன்று மேலும் பல ஆச்சரியமூட்டும் விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போவே ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க.
அப்போ தான் நம்ம சேனலோட எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வைரல் ஸ்டாரி அட்மின் ஸ்வாதி. நன்றி, வணக்கம்.